Bro. Hey. Rudraka. Kayak ada king lah. Mana beri? யாரா இருக்கீங்களா? இந்த வீட்டுல ஏதாவது ஆத்மா இருக்கா? நாங்க ஒருத்தவங்க தேடி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு ஒரு இடத்த ஒரு டீமோட எக்ஸ்பிளோர் பண்ண போறேன். இவரும் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொரு விஷயத்தை ரிவீல் பண்ணிட்டு இருக்காரு. இங்க இருந்த அந்த லேடியோட குழந்தையோட வாய்ஸ் ஏதோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கன்றாரு. அவங்க எனக்கு பொண்ணு இருந்தது அதை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ இங்க ஒவ்வொரு நிமிஷம் மூவ் பண்றது ரொம்பவே தான் பயமா இருக்கு. எங்கிட்ட இப்போ நேம் ஆஃப் டிடெக்டரும் கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் அவங்க எங்கே இருக்காங்க நான் டிடெக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். போங்க
பிடிக்கும், கால் வந்து கேட்குறேன் நான் கூட்டு போயிடுறேன் அண்ணியும் கூட, என்ன மட்டும் ஏன் அப்படி நிற்க வச்சுட்டு வரீங்க? எனக்கு அங்கே பார்த்ததுலேருந்தே, இந்த இடத்துல நான் பார்த்ததுலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. ஜீவி கிட்ட போவாதீங்க, அங்கே இருங்க. அக்கா இங்கே இருக்கீங்களா? அக்கா ருத்ராக்கா, காய்ஷ் சவுண்ட் கேட்குது, எனக்கு ரிப்ளை பண்ணுறாங்களா? விக்ரம் போ, போகிற முடியுங்க, போகலாம் அந்த ஸ்டாண்ட் வைங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க. சத்தியமா ஒரே இடத்துல இருந்தா எனக்கு பயம் வருது. வந்துருக்கு அப்போ ரெண்டு ஆத்மா இருக்குமா? எனக்கு புதுசில் ஃபஸ்ட்டு ஒரு புது அனுபவம் தான் அது. ஏன்னா வந்து அந்த ஒரு வாய்ஸ் வந்து நான் கேட்டேன், அந்த குழந்தை வந்து சும்மா அது அழுகுது, அவன் அம்மா அம்மா சொல்லி அழுகுது. அந்த ஆடியோ அவங்க அனுப்பியிருக்காங்க, இப்போ நான் அந்த ஆடியோ ப்ளே பண்ண போனேன். இங்கே நான் ஆடியோ ப்ளே பண்ணும்போது இங்கே என்ன வேலை நடக்கலாம், அதுக்காக தான் நான் ஃபோனையும் அங்கே வச்சு வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன். ஆடியோ ப்ளே பண்ணுறேன் நான். ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு கம்யூனிகேட் பண்ணேன்.
இருக்கணும் திருப்பூர் எல்லாத்துக்கும் என்னாச்சு பொம்மன் வந்துதா காம நீ காம ஒண்ணு இல்ல காம உங்க பேக்ல ஒரு ஐயா சின்ன இருக்கு சரி விடு 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 ஃப்ரீயா ஃப்ரீயா ஃபஸ்ட் காம் ஆகு நீ எனக்கு இருந்துட்டு போகும்போது எனக்கு ஜர்க்குது புரியல என்னது போறான் டி 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 ப்ரோ 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 நவுடுது ப்ரோ நவுடுது ப்ரோ
ப்ரோ அங்கே நவுறுது ப்ரோ நவுறுது ப்ரோ ப்ரோ எந்த இடத்துல இருக்கா ப்ரோ அங்கே ப்ரோ இல்லைங்க எதுவும் ப்ரோ அங்கே தான் ப்ரோ பார்த்தோம் நீங்கள் கூப்பிட்டு பாருங்க ப்ரோ இங்கே என்ன இருக்குன்னே தெரியல யாரும் கூப்பிடுறது எம்டியாக இருக்கா ப்ரோ ரூமு எம்டியாக தாங்க இருக்கு என்னடா நடக்குது இங்க ருத்ராமா நீங்க ஜீவி கிட்ட பேச ட்ரை பண்ணுங்க நீங்க அந்த டாய வச்சுக்க ஒரு ரிச்சுவல் பண்ணுங்க டாய் வச்சு ரிச்சுவலா பண்ணுங்க 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 இந்த வரவே ரிச்சுவல் பண்ண சொல்றல நினைவா நம்ப கூடாதுதான் என்ன பண்றாரு நம்புறாரு கண் கூட பார்த்து நம்ம இதுக்கே தெரிச்சு ஓடுறோம் நீங்க பண்ணிருக்கீங்களா நிறையா பண்ணிருக்கோம் ப்ரோ ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க என்ன சொல்ல பண்றது கேண்டில் இருக்கா ப்ரோ ஆ இருக்கு கேண்டில் இருக்கு இருக்கு நடக்குது தோ அதுக்கு போறீங்க இங்க மூணு பேர் கரது இங்க வச்சிரலாம் உட்கார மூணு பேர் நான் என்ன யோசிக்கிறேன்னா அவ தூக்க போட்டு இறந்த இடம் இதுன்னு சொல்லுங்க இங்க வெச்சு போகும் அங்க வந்திருக்கு அடா பாவி இத சொல்ல வேலையடா இவ்ளோ நேரம் பேசும்போது அந்த பொம்மை சொன்னாரானே எனக்கு கன்ஃபார்மா தெரியலடா இங்கடா தூக்க மாட்டீங்கடா போடுறான் ஏ சென்ட்ரல் ஒன்று வச்சுட்டு போக ஏற்றிடலாம்டா டால் முன்னாடி வச்சிடலாம் பேசி பண்ணுற மாதிரி ஒன்று போதுன்றியா ஐயோ ஐயோ பாபா பண்ணுற சொல்கிறேன் தைரியம் பண்ணுறாடா சேரா டேய் அவன் பண்ணுறப்போ அவளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்மளும் கொஞ்சம் ஆமாம் அதுக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அது கிடச்சி உட்கார வைக்கணும் உங்கள் கேமரா ஃபேஸ் பண்ணுவேன் நல்லா இருக்கிறேன் இங்கே நான் உங்க கேட்டால் என் ஃபோன் என் கேமரா வைக்கிறேன் நீ லைட்டா
இல்லை நீங்கள் மூணு பேர் போடுங்க நான் பார்க்குறேன் என்ன பேச ட்ரை பண்றாங்க ஃபயர் எனர்ஜி ப்ளஸ் பாடி எனர்ஜி கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு லைட் இல்லை ஏற்றது ப்ராப்பராக இருக்காது இங்கே அடையாதுன்ற நம்பிக்கையில் பண்ணுறாங்க காற்று அடிக்காத போது எப்படி அந்த மெழுக்கு மட்டும் ஆகுது நீங்கள் பேசிட்டு அணைஞ்சிச்சு நீங்கள் நிறுத்திடாதீங்க நீங்கள் நிறுத்திங்க நிறுத்திடாதீங்க இல்லை ப்ரோ இங்கே அவங்களுடைய ஆத்மா மட்டும் இல்லை ப்ரோ எனக்கு தெரியும் நீங்கள் பண்ணுங்க நீங்கள் பண்ணிட்டேன் ருத்ரமா எங்களால் உங்களுக்குள்ள உங்கள் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்கள் குழந்தைகிட்டேருந்து உங்களை நாங்கள் பிரிக்க நினைக்கல நீங்கள் குழந்தைய பிரியக்கூடாதுன்னு தான் இந்த பொம்மையை இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க உங்கள் குழந்தையோட ஞாபகார்த்தமாக கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம் இப்போ நிறைய தடங்கலான விஷயம் நடக்குது அது உங்கள் உங்களால் தான் இதெல்லாம் இங்கே நடக்குதா இல்லை உங்களை தாண்டி இங்கே வேறு ஏதாச்சும் ஆத்மா இருக்கா நாங்க விட மாட்டோம் நாங்களுமே அங்கிருந்துல அது மறைஞ்சி கிட்ட வர மாதிரி இருந்தது பாத்தீங்களா ரொம்ப நெருங்கி வந்துருச்சு அந்த பொம்மையை நம்ம டார்கெட் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ ப்ரோ வேணாம் ப்ரோ அது எத்தனை வந்து அவங்க வீட்டுக்கு அதை தொடர்ந்து வந்துடும் ப்ரோ கண்டிப்பாக தொடர்ந்து எதனா வரப்போடு ஆல்ரெடி நம்ம தான் ஒரு பொம்மையை தூக்கிட்டு வந்துட்டு புரியாத விக்ரம் விக்ரம் நீ அங்கே வாடா அங்கே போய் பாரு போடா அங்கே போடா அங்கே போடா அங்கே போடா விக்ரம் நீ அங்கே போடா மச்சா நீ இங்கே போடா நான் இங்கே பார்த்துருக்கேன் டாக்ஸி போடுறேன்
ஆட்டமா இருந்து போய் பாரு மச்சான் விக்ரம் போய் பாரு போடா ப்ரோ ஒன்றும் இல்லை பண்ணு இல்லை ப்ரோ நீ மேலே பாரு ப்ரோ நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு ப்ரோ நாங்கள் பார்த்துக்குறோம் போ ப்ரோ போ ப்ரோ மச்சான் உள்ளே போய் பாருடா உள்ளே போய் பாரு போ உள்ளே போய் பாரு போ சத்தியமாக இங்கே வேறு ஏதோ இருக்குது ஜிவி அது மட்டும் நல்லா தெரியுது ஜிவி என்னடா ஆச்சு எதுவும் இல்லைடா ப்ரோ காய்ஸ் இங்கே தான் சத்தம் கிடைச்சிட்டேன் மாலு அங்கே எதுவுமே இல்லை இல்லை ஒன்னும் இல்ல போ ஒன்னும் இல்ல மச்சான் இங்க ஒரு கல்லு வந்து விழுந்துதுடா இப்போ நீ அட்டாக் பண்றானு நினைக்கிறேன்டா ப்ரோ அட்டாக் பண்றாங்க ப்ரோ விக்ரம் அவங்கள விட்டுரு மச்சான் இங்க வாடா ப்ரோ அந்த பொம்மை அவங்க டார்கெட் நம்ம ஏதோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு நெருப்பு பக்கத்துல வச்சிருக்கோம் நீங்க எங்களுக்கு ஊக்கம் கொடுத்ததுனாலதான் பண்ணுவோம் நாங்களே பண்ண மாட்டோம். நான் அந்த ஆடியோ ப்ளே பண்ணும்போதே பொம்மை கிட்ட வந்ததுக்கே அது அட்டெம்ப்ட் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் ஆக்சுவலாக அதனால தான் நான் பண்ண வேணாம்னு சொன்னேன் நீங்கள் இருக்கீங்க பண்ணீங்கன்னு சொல்லணும்னா ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் கண்டினியூ பண்ண எனக்கு என்னன்னா யாருன்னு தெரில எனக்கு யாருன்னு தெரில ஓகே ஓகே ஜின்னா இருந்தால் யாராவது முஸ்லீம் நல்லா கேடுச்சா எதுவுமே எதுவுமே இல்லை இல்லை எதுவுமே இல்லை நான் வரப்போ எதுரா இல்லை இல்லை அது செடி 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 அது வந்து நெருப்பால் இல்லாத புகை சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஏதோ ஒண்ணு வரும் அவங்க எந்த உருவத்துல வேணா உருவெடுப்பாங்க ஒட்டகம் நாய் நாலு உருவம் எடுப்பாங்க ஜின்னுதான் ப்ரோ நம்ம நல்லா இஸ்லாமியர் யாரும் தெரிஞ்சவங்க குரான் பத்தி தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு வந்தா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யாரா கூப்பிட்டு வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ப்ரோ என்ன நினைச்சா நம்ம நம்ம சேம் கோலாப்லயே பண்ணலாம் அப்துல்லா சேம் கோலாப்லயே வச்சு அப்துல்லா ப்ரோ கூப்பிட்டு வந்து ரிச்சுவல் பண்ணலாம் ஜின்னதாக இருக்கும் மோஸ்ட்லி எனக்கு இன்னும் அப்படியே தோணுது ஆனால் இன்னும் ஃபயர் மட்டும் பார்க்கல ஃபயர் மட்டும் பார்த்தோம்னா கன்ஃபார்ம் ஃபயர் ஃபயர் பார்த்தா கண்டிப்பாக அது ஜின்னு ஏன்னா அதுதான் வந்து நெருப்பால் உருவாக்கப்பட்ட கடவுளின் படைப்பு கரெக்டாக சொல்ல முடியும் அது ஆவி ஆத்மாவே நம்மளுக்கு அவங்க பாஷை நம்மளுக்கு புரியும் சக்தி வாய்ந்தது அதான் ஒண்ணு மட்டும் இருக்காது அதை விட
இந்த ஆத்மா விட பவர்ஃபுல்லானது ஏதோ ஒன்று இருக்க மச்சான். அது மட்டும் இல்லாமல் ஜின் வந்து லைட்டோட ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுவாங்க, இங்கே தான் டக்குனு அங்கே இருப்பாங்க, ஒரே செகண்ட் அங்கே இருப்பாங்க. நான் அதுக்காக பயங்கரமா என்ன ஜின்னுனா என்ன அப்படின்றது நிறைய பிடிச்சோம். எனக்கு அந்த பொம்மையை வச்சு பண்ணும்போது அவங்க தான் கன்ஃபார்மா தெரியுது. நார்மல் ஆத்மா அலூர் சவுண்ட் வரைக்கும் கிடைச்சல உங்களுக்கு, அப்போ கண்டிப்பாக லேடிஸ் தான் பேசாமல் இங்கே இருக்கு, ரெண்டு மூணு இருக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லாவே தெரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே நிறையா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது இல்லை, ஏதாவது ஒன்று இருக்கும்டா. அதுதான் சொல்கிறேன், நீங்க இங்க இருக்கீங்க நல்லாவே தெரியுது, வேற ஏதாவது ஆத்மாவால உங்களுக்கு இங்க தொந்தரவு ஏற்படுதா? அவங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களா? உங்க குழந்தைய இழந்துதான் நீங்க போயிருக்கீங்க, பொறுமையா இருந்திருக்கலாம், தைரியமா இருந்திருக்கலாம். இன்னொரு பிரச்சனை வந்திருந்தாலும் நம்ம உயிரை விட்டுருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எங்களா நாங்க ஒரு உருவத்தை பார்த்தோம், அது நீங்களா ஜின்னா இல்ல வேற ஏதாவது, எங்க ஆத்மா உங்களுக்கு இருக்கிற தைரியம் அவரு நம்பிக்கை கொடுக்குறாரு, அதுக்காக பண்றாடா, வேற ஒண்ணுமே இல்ல. நம்மளே அவங்களெல்லாம் பயப்பட மாட்டேன் சொல்ல தெரியல. என்ன 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 என்னாச்சு? மேல தானே சவுண்ட் கேட்டுச்சு. எங்களுக்கு தெரியல, நாங்க அங்க இருந்து வந்துட்டோம். அந்த பொம்மை எங்க இருக்கு? இங்க வேற ஏதா ஆத்மா இருக்கா? அங்க டாய் இருக்கா பாரு. இருக்கு டாய், தொற்றாத. வராது ரொம்ப தூரம் வந்துருக்கோம் சென்னையிலேருந்து, வராது பின்னாடி. அது வராதுன்றியா? வராதுரா, ரொம்ப தூரம் வந்துருக்கோம் சென்னையில் வந்துச்சு. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வராதுரா, அது இங்கே தான் இருக்கணும்னு ஆசைப்படுதான். இங்கே தான் இருக்கும். இங்கே எந்த ஆத்மா இருந்தாலும் சரி, அது ருத்ரமாக இருந்தாலும் சரி, எங்களால் இங்கே இருக்கவங்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது. நீங்களும் எங்களை பெண் தொடர மாட்டீங்க, உங்களால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நம்பி இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்புறோம். கண்டிப்பாக எங்களால் உங்களுக்கு எதாவது செய்ய முடிஞ்சால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்து நாங்கள் செஞ்சு தரோம்.
என்னாச்சு ஜிபி? மேல இப்ப எந்த ரியாக்ஷனுமே இல்லடா. ஏதோ எல்லாமே ஒரு அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு. உங்களுக்கும் ஏதாவது வேணும் நாங்கள் செஞ்சு தரோம். இப்போ அந்த அளவுக்கு எந்த இதுவுமே இல்லை. உங்களுக்கு ஏதாவது முன்னாடி ஏதாவது ப்ராசஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ரொம்ப உனக்கு ஏதாவது மன ரீதியா ஏதாவது இருக்கான்னு கேக்குறாரு அவரு. நான் இங்க இருந்து போகும்போது அதே இதோட போக கூடாது. முன்னாடி வந்து உங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணான்னு சொல்றீங்க, இப்ப உங்கள்ட்ட பேச சைலண்டா இருக்குன்னு சொல்றீங்க. ஒண்ணு ஒண்ணு ஒரு ஆத்மா இல்ல ப்ரோ, அது மட்டும் நல்லா தெரியுது ப்ரோ. இல்ல ப்ரோ, உங்களுக்கு தெரியுதா ப்ரோ, ரொம்ப சைலண்டா. சென்னை போறோம் நம்ம, கூட இழுத்துட்டு வந்துடாது. அதுக்காக சொல்றேன், ஓகே தான். திரும்ப பின்னாடி ஏதோ வராம இருக்கு ப்ரோ. அதான் அதான் சொல்ற, பின்னாடி யாரும் வராமே இருக்கு. ஏதோ லெமன் கெமன் இருந்தால் புரிஞ்சு விட்டு வந்துடலாம்டா அழகாக நம்ம வெளியே. இல்லைடா நம்ம பிரிண்டர் வந்து வராது சொல்லுவாங்கடா. வீட்டில் அம்மா சொன்னாங்கடா. இவரு கூட நான் ஷூட்டிங்கு போனால் தான் முடிஞ்சு போயிடுச்சுரா. பத்து நாள் என் சமாதி தான் பார்க்கணும். சரக்கு விட்டு ஓடி தருது. நான் தான் சரக்கு விட்டு போனான்னா அவனாக இருக்கிற அவர். கண்டிப்பாக கண்டிப்பாக வீடியோ முடிச்சுக்கலாமா தான் ப்ரோ? ப்ரோ அதோட முடிச்சுக்கலாம் ப்ரோ வீடியோ. கண்டிப்பாக பண்ணலாம். எனக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா தெரியும், நான் வந்த ஆள் கிடையாது. எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒன்று மட்டும் தான் இருக்குன்னு கேட்டால் நான் அப்படியே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல நிறைய விஷயம் நடந்திருக்குன்றது எனக்கு இப்போ உங்கள் மூலியமாக சில விஷயம் தெரிய வருது. கண்டிப்பாக நான் பிளான் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக நான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒன்று மட்டும் இருந்தாலே பிரச்சனை அதிகம். நிறையா ஏதோ சம்திங் இருக்கணும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. லொக்கேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் இல்லை, ரொம்ப தூரமே வந்துட்டோம் நாங்கள். நம்ம எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் கூட? இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் இது எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோர்னால் அந்த ஃபீமாக பண்ணுறதுன்னா உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்கள கூட வச்சு நான் யாராச்சும் கூப்பிட்டு போவேன். அது வந்து அவங்க ஒரு வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நீங்கள் இதே ஃபீல்டில் இருந்துட்டு நீங்கள் வரும்போது அது வேறு லெவல் தான். பட் எனக்கு வந்து இங்கே ஃபுல்ஃபில்லாக ஒரு யாருக்குமே சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. ஏன்னா அந்த இடத்த பற்றி முழுசாக நான் தெரிஞ்சுக்கிட்டது இப்போ நடந்தது மட்டும்தான். இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்ததுன்றதுலாம் நம்ம அங்கே போயிட்டு அதை ஃபீல் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. என்னமோ நடந்துருக்குது இங்கே, இங்கே என்னமோ இருக்குதுன்றதை ஃபீல் பண்ணுறோம். சில இடத்துல ப்ரொசஸ் ஆகிருக்காங்க. இப்போ ஜிவிலாம் வந்து பயங்கர ப்ரொசஸ் ஆகி கடைசி என்ட்ரெலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்களாம் போயிட்டு ஒன்றும் இல்லை பார்த்துக்கலான்ற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு அதே ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்தாங்க. என்ட்ரல் ஒரு மாதிரி நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. அதான் அவங்க திரும்ப திரும்ப கேட்ட பாருங்க. இதை ஆச்சு திடீர்னு பயந்தா, நல்லா பயந்துட்டா திடீர்னு பார்த்தா அப்படியே ரொம்ப அதே இடத்துல பயந்துட்டு கீழே வந்தாங்க. அதே மாதிரி திரும்ப மேலே அவங்க போகணுன்னு யாராவது போயிட்டு வந்தாங்க. ஸோ எனக்கு அதே ஒரு டவுட் வரல. அவங்கள்ட்ட ஏதாவது அதாவது ஆத்மா கித்மா அவங்க கூட இருக்கார் நம்ம சுற்றி தெளிவாக கேட்ட கூட எடுத்துகிட்டு வந்தது. ஜிவி கொஞ்சம் தைரியமாகவே இருந்தேன் அந்த வீடியோவில். கொஞ்சம் பயந்தா அதுக்கேற்ற மாதிரி அவரு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறா முடியும். அதே மாதிரி வந்து உங்க டீம் சமப்புறோம் எனக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. பிளாக் ஷாட்டை வந்து நான் வீடியோஸ்லாம் பார்த்ததுனால திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஓகே நமக்கு ஒரு பெட்டராக ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கூட கூப்பிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஒரு மைண்ட் செட்டு நான் அது ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். முதல்ல எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. என்ன ஒன்று சில இடத்துல இப்போ நான் எப்படி சில இடத்துல பொசாரணும் மாதிரி தான் எல்லாரும் நடக்கிற விஷயம் தான் அது.
நல்லா இருந்துச்சு. எனக்கு கூட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைட் தான். ஃபுல்ஃபில்லாக நம்ம அங்கே வந்து வெளில வர்றதுக்கு ஒரு மனம் வரும். இல்லை ப்ரோ, மறுபடியும் போயிட்டு நீங்கள் டே டைமில் போய் பாருங்கள். ஃபுல்லாக விசாரிங்க, நிறைய பிளான் இருக்குது. கண்டிப்பாக வர மாட்டேன், நான் சும்மாலாம் வெளில வர மாட்டேன். அது கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ண வர மாட்டேன். இந்த முறை வந்துருக்குன்னா அது கண்டிப்பாக நடக்கும், அது பிளான் பண்ணலாம். அதே மாதிரி மதன் ப்ரோ வந்து அன்னைக்கு கால் பண்ணி கூப்பிடும் போதுலேருந்து அவரு வேறு சீரியஸாக, ஏன்னா நாங்கள் டீமாக மூணு பேர் போய் பண்ணுறதுக்கும் தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் லாஸ்ட் டைம் நான் போயிட்டு பார்த்துட்டு வந்து சும்மா, ஏன்னா தனியாக போகிறப்போ திடீர்னு ஒரு அந்த ஆணியில் சட்டை மாட்டினா கூட ஏதோ பின்னாடி கைப்பிச்சு எழுக்கிற ஃபீல் வந்துடும். இப்போ ஏன்னா ஒருத்தர் பேச்சு துணைக்கு வந்திருக்கோம், அது சீரியஸாக சத்தியமாக வேற லெவல் ப்ரோ. நாங்களுமே உங்கள் வீடியோ பார்ப்போம், மதன் ப்ரோ வீடியோக்குமே வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ரெண்டு கோஸ்ட் வாகர்ஸ் வந்து இந்த வீடியோவில் இணைஞ்சிருக்கோம், பிளாக் ஷோ அண்ட் மதன் ஜங்ஷன். ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வந்து எங்க இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இவ்வளோ டயர்லேயே உட்காந்துட்டு நாங்கள் சொல்லணும்னு நான் என்னாலே முடியல. நான் பைக் அவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வந்துட்டு ஒரு முடியல, எங்களால் யாராலுமே முடியல. இருந்தாலும் இந்த எஃபோர்ட் எப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதனால இவ்வளோ எஃபோர்ட் கொடுக்குறோம், இந்த இடத்துல நாங்கள் கடந்து வர்றது பாதைகள் எப்படின்றதுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வீடியோவை தாண்டி நாங்கள் அந்த இடத்துல வந்து சர்வே பண்ணிட்டு வர்றதுலாம் வந்து பெரிய பெரிய விஷயம். ஸோ அதை சப்போர்ட் பண்ணுங்கள், நீ சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பை பை. ஓகே, பை பை.